வணக்கம். அகிலத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர் சம்பள கொடுப்பனவை அதிகரிப்பதன் மூலம் மிக குறைந்த சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு மாதாந்தம் குறைந்தபட்சம் 55,000 ரூபாய் அல்லது அதற்கு அதிகமான தொகை கிடைக்கும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி மாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகஸ்தர்களின் சம்பள அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு தொடர்பில் பல தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தவறான கருத்தாக இருக்குமானால் அதனை திருத்துவது தனது கடமை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடம் உள்ளூராட்சி தேர்தலை திட்டமிட்டபடி மார்ச் 9 நடத்த தவறியமை குறித்து தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்களின் தீர்ப்பு இன்று காலை வழங்கப்படவுள்ளது. குறித்த தீர்ப்பை 5 அடங்கிய உயர்நீதிமன்றம் அமர்வு மூலம் அறிவிக்கப்படவுள்ளது. இன்று முதல் அமுலாகும் வகையில் கடத்தொழிலாளர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு 25 ரூபாய் மானியம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை தேயிலைத்துறையினருக்கு 4,000 ரூபாய் உர மானியம் வழங்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த சலுகைகள் இன்று முதல் அமுலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெக்கலிய ராம்புக் விளவை விளக்கமறையில் வைக்குமாறு கோரி மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவிற்கு ஆட்சேபனைகள் சமர்ப்பிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. குறித்த கால அவகாசம் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் 12 ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுப்பிக்க முடியாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பதிவாகும் போக்குவரத்து விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 11 லட்சம் புதுப்பிக்க முடியாத ட்ரக் ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளார். ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் சலுகை காலத்தில் புதிய ஓட்டுநர் உரிமத்தை பெறலாம். அதற்கு தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பயிர் செய்த நஷ்டஈடு தொடர்பில் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். வறட்சி, வெள்ளம் மற்றும் வனவிலங்குகளால் ஏற்படும் சேதங்களுக்கு குறித்த இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பயிர்ச்சேதத்திற்கான இழப்பீட்டில் விவசாயிகளிடமிருந்து பங்களிப்பு எதுவும் வசூலிக்கப்படுவதில்லை எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் நெல், சோளம், மிளகாய், வெங்காயம், சோயாபீன்ஸ் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகிய 6 வகையான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 35 நாடுகளில் பிரஜைகள் விசா இல்லாமல் இலங்கைக்கு நுழைவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, சீனா, இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. 2024 அக்டோபர் 1 முதல் 6 மாதங்களுக்கு இலங்கை விசாயின்றி அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் பத்தேகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு நோக்கி பயணித்த காரின் சாரதி தூக்க கலக்கத்தால் வீதியின் அருகில் இருந்த பாதுகாப்பு வேலையில் மோதி நின்ற நிலையில் பின்னால் வந்த பஸ் குறித்த காருடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் போது காரில் பயணித்த 3 படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இலங்கையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 35,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இம்மாதம் 20 வரை 35,375 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் அதிகளவான 8,599 நோயாளிகள் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் பதிவாகியுள்ளனர். அதேவேளை மேல் மாகாணத்தில் இதுவரை 14,448 பேர் பதிவாகியுள்ளதோடு மாகாண ரீதியாக அதிகளவாக இம்மாதத்தில் 2,630 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். நாட்டில் பல பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையினால் டெங்கு நோயை தடுக்க சுற்றுச்சூழல்களில் தூய்மையாக பேணுமாறும் நுழம்புகள் பெருகும் இடத்தை அகற்றுமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி நாவற்குடாவில் நேற்றிரவு 10 மணிக்களவில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இரு பிள்ளைகளின் தந்தையான 44 வயதுடைய மரிதாஸ் என்பவரே வெட்டுக்காயங்களுக்குள்ளான நிலையில் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்றிரவு 10 மணிக்களவில் நாவற்குடாவில் உள்ள சாரதா வீதியால் வந்து கொண்டிருந்த போது இடம் தெரியாதவர்களினால் கொலை செய்யப்பட்டதாக தெரியவருகிறது. இலங்கையில் வெருடாந்த பணவீக்கம் ஜூலை 2024 2.5% சற்று அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் வெருடாந்த பணவீக்கம் ஜூன் 2024 2.4% பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2024 1.9% இருந்த உணவு வகை பணவீக்கம் ஜூலை 2024 2.9% அதிகரித்துள்ளது. அதேவேளை ஜூன் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட 2.7% 2024 ஜூலையில் உணவு அல்லாத பணவீக்கம் 2.2% குறைந்துள்ளதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. சமூத்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட காலமாக நிலவும் தொழில் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் நிதி அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சமூத்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஸ்தாபனத்தின் போது புதிய சேவை அதிகாரிகளாக உள்வாங்கப்பட்ட 3027 சமூத்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களை பாதிக்கும் பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3027 சமூத்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களுக்கு ஆரம்பகால சேவை அதிகாரிகளாக கருதப்படுவதற்கு 2வது சந்தர்ப்பம் வழங்குவதற்கான தொழில்சார் தீர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் இதனால் அவர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். புல்மோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த மகிழுந்து ஒன்று 2 முச்சக்கர வண்டிகளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டிகளை மகிழுந்து முந்திச் செல்ல முற்பட்ட போது விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை ஏற்பட்ட சூறாவளி காரணமாக குரநகர் பகுதியில் 5 மாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டடத்தின் கூரை பறந்து சேதமடைந்துள்ளது. குறை தானத்தின் காரணமாக 3 குடும்பங்கள் பாதிப்படைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவால் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டன. அதேவேளை பேட்டுத்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட புலோலி மேற்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட நாகதம்பி கோவில் மீது பனைமரம் பொறித்து விழுந்ததில் கோவில் சேதமடைந்துள்ளது. வவுனியாவில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு விளக்கு வைத்த குளம் ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது. வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மீது அதே திசையில் பயணித்த ஹயஸ் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா்.